இந்தியாவில் கொரோனா வைரஸின் தாக்கம் வந்து மிக வேகமாகவே பரவிட்டு இருக்கும் இந்த சூழலில் வந்து இந்த வைரஸ் மேலும் பரவாமல் இருக்கிறதுக்காக மத்திய அரசு 21 நாள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துச்சு. இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து பலரும் வந்து தங்களுடைய வீட்டிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் தான் இருந்துட்டு இருக்கோம். அத்தியாவசிய தேவைக்கான பொருள் வாங்குறதுக்கு மட்டும்தான் வெளியே வரக்கூடிய நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் நம்ம வீட்டிலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த சூழல் வந்து பலரும் வந்து புக்ஸ் படிப்பாங்க, பலரும் வந்து டிவி அல்லது மொபைல் பார்த்து தங்களோட பொழுதை கழிச்சிட்டு இருக்கோம். இருந்தாலுமே வந்து குறிப்பிட்ட நேரத்தை தவிர நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பலரும் வந்து ஆஃபீஸ் ஒர்க் வந்து வீட்டை தான் பார்த்துட்டு இருப்போம். அது போக வந்து மற்ற டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். அது மட்டுமே இல்லாமல் சிலர் வந்து தினமும் சம்பளம் வாங்கி தங்களோட குடும்பத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 21 நாள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்போம். இப்படி பலருமே இந்தியா முழுவதுமே இருந்துகிட்டு இந்த சூழலில் வந்து இந்த மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சம்மந்தமாக வந்து நான் ஒரு மனநல மருத்துவரை சந்தித்து பேசியிருந்தேன். அவர் இது குறித்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். ஓ, எல்லாருக்கும் இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட். லாக்அவுட்டில் இருக்கிறோம், கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயமுறுத்துகிற வியாதி பற்றியெல்லாம் நிறைய கேட்டுட்ருக்குறோம். இந்த சூழ்நிலையில் நிறைய பேருக்கு மனப்பதட்டம், மன அழுத்தம், ஒரு மனக்கவலை இதெல்லாம் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி உணர்ச்சிகள் நார்மல். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட். இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அதை அனுபவிக்கும்போது இந்த மாதிரி மனநல உணர்ச்சிகள் வர்றது இயல்பு. இதை முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ பதட்டமாக இருக்குது, மனசு அழுத்தமாக இருக்குது, இங்கே ஒரு அழுத்தம் தெரியுது அப்படின்னு சொல்லி யாரும் ரொம்ப அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த உணர்ச்சிகள் நார்மல். ஆனால் சில பேருக்கு இந்த உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக வரும். இந்த மனப்பதட்டமாகட்டும் மன அழுத்தமாகட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த உணர்ச்சிகளையே அவங்களால தாங்க முடியாது. யாருக்கு இதெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாவத்திலேயே கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறவங்க, சுபாவத்திலேயே மிக எளிதாக பயப்படுறவங்க, பதட்டப்படுறவங்க, இல்லை ரொம்ப நெகட்டிவான உணர்ச்சிகள் சின்ன வயசுலேருந்தே வந்து வந்து பழக்கமானவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியடில் மனப்பதட்டமும் மன அழுத்தமும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மாதிரி அதிகமாக வர மனப்பதட்டத்தை மன அழுத்தத்தை எப்படி நம்ம குறைச்சிக்கலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம இதை கணிக்கிறது, எனக்கு வர பதட்டம் மன அழுத்தம் நார்மலானதா, எல்லாருக்கும் வர்ற மாதிரி நார்மலாக வர உணர்ச்சிகளா, இல்லை அதிகப்படியாக இருக்கிறதா அப்படின்னு எப்படி நம்ம கணிக்கிறது, இதுக்கு சில டிப்ஸ். எப்பவுமே மனசு பதட்டமாகவே இருக்குது, அந்த மனம் வந்து அழுத்தமாக இருக்குது, எப்பவுமே இருக்குது, அல்லது பெரும்பாலான நேரம் என் மனது அமைதியாக இல்லை, மகிழ்ச்சி பெற முடியவில்லை, மனசு பதட்டமாகவும் கனமாகவும் அழுத்தமாகவும் இருக்குது அப்படின்னா நமக்கு மனப்பதட்டம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். வேறு எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல, புக்ஸ் படிக்க முடியல, டிவி பார்க்க முடியல, அதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அதில் வர ஜோக்ஸு இல்லை அதில் வர பாட்டு இதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியல, மனசு எப்பவுமே பதட்டமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். அடுத்தது, இந்த மன அழுத்தம் மனப்பதட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது எப்படி குறைச்சிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு 5 ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுக்க போகிறேன், 5 ஸ்டெப்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் என்னன்னா, பில்டிங் அப் ரிலேஷன்ஷிப். பாருங்கள், நமக்கு இப்போது நிறைய டைம் இருக்குது, வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம் நிறைய ஓடிட்டோம், நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம பெற்றோர்களுக்காகவும் நம்ம நண்பர்களுக்காகவும் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு ஏதோ விஷயத்துக்கு பணத்துக்காகவும் வேலைக்காகவும் நிறையா வெறி ஓடிட்டோம். இதுதான் சமயம். இந்த சமயத்தில்
நம்ம நிறைய டைம் நம்ம ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நேரில் போய் பார்க்க முடியாது, பட் ஃபோனில் பேசலாம். பெற்றோர்கள்கிட்ட அவங்களுக்கு பிடிச்சதை பேசலாம். நம்ம குழந்தைகிட்ட வெறும் டிசிப்ளினை பற்றி பேசாமல் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரிஸ், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதை பற்றி பேசி அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம கணவர்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை பேசி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்க முடியும். இது நம்ம மனசுக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய சமாச்சாரம். இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய ஹாபீஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கார்டனிங்காக இருக்கட்டும், இல்லை பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை கவிதை எழுதுறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, புக்ஸ் படிக்கிறதா, பொன்னியின் செல்வன் மாதிரி நாவல்கள் படிக்கிறதா, இல்லை சினிமா பார்க்குறதா. ஸோ இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஹாபீஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட், எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதுவும் மனசுக்கு ஒரு நல்ல உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது, நல்ல மன வளத்தை கொடுக்கக்கூடியது. தேர்ட் ஸ்டெப், உடற்பயிற்சி. பாருங்கள், நல்ல உடற்பயிற்சி செய்கிறதுனால மூளையில் ஓபியாய்டு அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்குது. இந்த ஓபியாய்டு கெமிக்கல் வந்து மன அமைதி கொடுக்கும், மனப்பதட்டத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கவங்க கூட லீவு நாள்லேயும் சண்டேஸ்லேயும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு நிறையா டைம் இருக்குது. ஸோ என்ன கேட்டால், நம்ம மனவளத்துக்காக எக்ஸசைஸ் வழக்கமாக பண்ணுறதோட இது ஜாஸ்தியாகவே பண்ணலாம். ஒரு 1.5 மடங்கு ஜாஸ்தியாகவே பண்ணலாம். அது நம்ம உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது. அதே மாதிரி உடல் உழைப்பு இந்த சமயங்களில் கம்மியாக இருக்குது. ஸோ அதை சரி கட்டுறதுக்காக வீட்டு வேலைகள் நிறைய செய்யலாம். வீட்டில் பாத்திரம் துடைக்கிறது, வீடு கூட்டுறது, இன்னும் வீடு சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுனால உடல் உழைப்பும் வரும். இந்த உடல் உழைப்பினால் எகெயின் மூளையில் நல்ல ஓபியாய்டு கெமிக்கல் சுரந்து மன அமைதி கிடைக்கும். இது என்னுடைய 3வது ஸ்ட்ராட்டஜி. 4வது, மெடிடேஷன், தியானம். தியானம் செய்கிறதுனால மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த விதமான தியானமாக இருந்தாலும் சரி. சில பேர் தியானம் ரெகுலராக பண்ணிகிட்ருப்பாங்க. என்னோடய அட்வைஸ் என்ன, அது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பீரியட்லையும் அதே மாதிரி தியானம் கண்டினியூ பண்ணுங்கள். என்ன கேட்டால், இன்னும் அகெயின் ஜாஸ்தியாக செய்யுங்க. காலையில் மட்டும் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் இப்போ மாலையும் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக தியானம் பண்ணுங்கள். அதெல்லாம் மன அமைதி கொடுக்கும். இந்த மனப்பதட்டம் மன அழுத்தம் சரியாகும். தியானம் தெரியாதவங்க சில பேர் இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு தியானம் சொல்லி கொடுக்குறேன். சிம்பிள் தியானம், மூச்சு மேல் தியானம். நம்ம மூச்சு மேலேயே தியானம் செய்யுங்க, கவனம் வைங்க. மூச்சை உள்ளெடுக்கிறது, மூச்சை வெளியே விடுறது, மூச்சை உள்ளெடுக்கிறது, மூச்சை வெளியே விடுறது, இது மேலேயே மனசு வைங்க. இதுதான் தியானம். இந்த மாதிரி செய்யும்போது, கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி செய்யும்போது மனசில் வேறு எண்ணங்கள் வரலாம், வேறு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரலாம். அது நார்மல். மனசு தியானம் செய்கிற சமயத்தில் வேறு வேறு எண்ணங்கள் வந்தால் அது இடையூறு அல்ல, அது நார்மல். நம்ம என்ன பண்ணணும்னா, மனசை மெதுவாக, எந்த வேறு எண்ணங்கள் வந்ததுன்னா மனசை மெதுவாக அது திருப்பி கூட்டிகிட்டு வந்து இந்த மூச்சு மேலேயே கவனம் செலுத்தணும். அது கூட ஃபைட் பண்ணக்கூடாது. ஃபைட் பண்ணால் தான் மனசு இறுக்கமாகும், டென்ஷன் ஆகும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வேறு டிஸ்ட்ராக்ஷன், வேறு தாட் வர்றது நார்மல்னு புரிஞ்சுக்கிட்டு திருப்பி மனசை கொண்டு வந்து மூச்சு மேலேயே வைக்கிறது, இதுதான் தியானம். இதே தான் வேறு முறையில் தியானம் செஞ்சாலும் சரி, அவங்க மந்திரம் பண்ணி தியானம் செஞ்சாலும் சரி, இல்லை மெழுகுத்தி வச்சு லைட்டு வச்சு தியானம் செஞ்சாலும் சரி, இல்லை வேறு ஏதோ கடவுள் மேலே தியானம் செஞ்சாலும் சரி, மனசில் வேறு எண்ணங்கள் வந்ததுன்னா பரவாயில்ல, திருப்பி கொண்டு வந்து எதுவுமே இல்லை தியானம் செய்கிறீங்களோ அதில் மனசு வைங்க. இதுதான் மெடிடேஷன். இது 4வது ஸ்ட்ராட்டஜி. 5வது, ரொம்ப மனக்கவலை பதட்டம் இருந்ததுன்னா நல்ல யாராவது தெரிஞ்சவங்கக்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் இதை பற்றி நல்லா படித்தவங்களாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட உங்களுடைய பயத்தை பற்றி, உங்களுடைய சந்தேகங்களை பற்றி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுனாலையும் மனப்பதட்டமும் மன அழுத்தமும் குறையும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லேசான மனப்பதட்டம் மன அழுத்தம் நார்மல்,
அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம அந்த மனப்பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த 5 strategies யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, பில்டிங் அப் ரிலேஷன்ஷிப், குடும்பத்தில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களை ஹாபீஸ் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதோ அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மூணாவது, உடற்பயிற்சி உடல் உழைப்பு. நாலாவது, மெடிடேஷன். அஞ்சாவது, கவுன்சிலிங் ஆர் டேக்கிங் அட்வைஸ் ஃப்ரம் எ பர்சன் ஹூ இஸ் நாலேஜபிள். நன்றி.